அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் செய்கிறவர் என்றும் நமக்குள் வசிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 4 3வது வசனமும் 7வது வசனம், நீங்கள் பரிசுத்தமுள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அந்தபடி நீங்கள் வேசி மார்க்கத்துக்கு விலகி இருந்து இந்த விஷயத்தில் ஒருவனும் மீறாமலும் தன் சகோதரனை வஞ்சியாமலும் இருக்க வேண்டும். முன்னமே நாங்கள் உங்களுக்கு சொல்லி சாட்சியாக எச்சரித்தபடியே இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் குறித்து கர்த்தர் நீதியை சரிகட்டுகிறவராய் இருக்கிறார். தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். தீமோத்தேயு தெசலோனிக்கப்பட்டிருந்து வருகிறார். வந்த உடனே தீமோத்தேயு ஒரு விஷயத்தை சொல்றாருங்க, தெசலோனிக்க சபையை குறித்து என்ன சொல்றாருன்னா, அந்த சபையிலே இன்னும் விபச்சாரம் இருக்கிறது, இன்னும் வேசித்தனம் இருக்கிறது என்ற ஒரு செய்தியை சொல்ல பரிசுத்த பவுல் ஷாக் ஆயிட்டார். பிறகுதான் இந்த நிருபத்தை எழுதுறார் அவர். அந்த சபைக்குள்ள அப்படிப்பட்ட அசுத்தம் எப்படி வந்ததுன்னு கேட்டீங்கன்னா, அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் ரோமர்கள் கிரேக்கர்கள் யூதர்கள் வசித்தார்கள். இல்லை, கிரேக்க கலாச்சாரம் இந்த விபச்சார வேசித்தனத்தை குறித்து, இந்த கிரேக்க கலாச்சாரம் மிக மோசமான ஒரு கலாச்சாரங்க, அவர்களுக்கு வந்து விபச்சாரம்ங்கிறது ஒன்றும் பெரிய விஷயமே கிடையாது கிரேக்க கலாச்சாரத்தில். அப்படிப்பட்ட ஒரு அசுத்தத்திலே கிடந்த அந்த தெசலோனிக்க பட்டணத்தில் தான் அந்த கலாச்சாரம் சபைக்குள்ளே வந்ததுனால தான் இப்போ அதை கேள்விப்பட்ட பரிசுத்த பவுல் சபைக்கு அதை எழுதுறாருங்க. அருமையான கர்த்தரின் பிள்ளைகளே, இது அப்படியே இந்த நாட்கள் இருக்கிற நம்ம காலத்தையும் யோசித்து பாருங்க. எப்பவும் இல்லாத அளவுக்கு இன்றைக்கு விபச்சாரம், ஓரின சேர்க்கை, கள்ளத்தனமான உறவுகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எப்ப இல்லாத அளவுக்கு பெருகிக் கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்டவைகள் நம்மை பாதிக்க கூடாது, சபையை பாதிக்க கூடாது என்று பரிசுத்தாவியான தீவிரப்படுகிற ஆகவே இந்த சத்தி இன்றைக்கு சபைகளுக்கு தேவையா இருக்கிறது. பரிசுத்தாவின் பலன் இல்லாமல் நாம் பரிசுத்தமா வாழ முடியாது. அப்படித்தான் அப்பன் இயேசு சொன்னா, என்னாலே அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. எவ்வளோ முயற்சி பண்ணி முடியலையா, உங்களோடு தான் கர்த்தர் பேசுகிறா. பரிசுத்தாவியை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவரை சார்ந்து கொள்ளுங்கள், ஆண்டவர் உதவியை நாடுங்கள். நீங்கள் எந்த ஒரு பாவத்தையும் ஜெயிக்க முடியும், நீங்கள் பரிசுத்தமாய் நிச்சயமாய் வாழ முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.